கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் லடாக் எல்லைப் பகுதியில் சீன வீரர்கள் அத்துமீறி நுழைய முயன்றனர் இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபது மே ஐந்தாம் தேதி லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இருநாட்டு வீரர்களுக்கிடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன இதனால் இந்திய சீன உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது இன்று வரை லடாக் மற்றும் வடகிழக்கு மாநில எல்லைப் பகுதிகளில் பதற்றம் நீடிக்கிறது இந்த சூழலில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருமான

தியதாகவும் ஜெய சங்கர் தெரிவித்தார்